எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 1 செப்டம்பர் 2020 மற்றும் 2 செப்டம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, 2020 ஆகஸ்ட் மாத சரக்கு சேவை வரி எனப்படுகின்ற ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு? 2020 ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ₹86,449 கோடி. 86,449 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட். அதுக்கு முன்னாடி இது வந்து ஜூலை, இது ஜூன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மே வச்சுங்க. மே மாத ஜிஎஸ்டி வருவாய் வந்து 62,151 கோடி ரூபாய். ஜூன் மாதத்துக்கு வந்து 90,917 கோடி ரூபாய். ஜூலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 87,422 கோடி ரூபாய். ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 86,449 கோடி ரூபாய். இது வந்து 2020 ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி வருவாய் ஆப்ஷன் டி. அதாவது ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி வருவாயில் மத்திய ஜிஎஸ்டி ₹15,906 கோடியும் மாநில ஜிஎஸ்டி ₹21,064 கோடியும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி ₹42,264 கோடியும் கூடுதல் வரி ₹7,215 கோடியும் வசூலாகியது. அடுத்து இரண்டாவது கேள்வி, பூமியிலிருந்து எத்தனை பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள நட்சத்திர மண்டலத்திலிருந்து அதிக அளவிலான புறவுதா கதிர்களை ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் கண்டுபிடித்தது? பூமியிலிருந்து எத்தனை பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள நட்சத்திர மண்டலத்திலிருந்து அதிக அளவிலான புறவுதா கதிர்களை ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் கண்டுபிடித்தது? சரியான விடை 9.3 பில்லியன் ஒளியாண்டுகள். பூமியிலிருந்து 9.3 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள நட்சத்திர மண்டலத்திலிருந்து அதிக அளவிலான புறவுதா கதிர்களை ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் கண்டுபிடித்தது. அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள வானியல் மற்றும் வானியலுக்கான ஆய்வு நிறுவனத்தில் கனக் சாஹா என்பவர் தலைமையிலான விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் குழு இந்த நட்சத்திர மண்டலத்தை கண்டறிந்தது. இந்தியாவின் முதல் விண்வெளி ஆய்வு செயற்கைக்கோளான ஆஸ்ட்ரோசாட் 28 செப்டம்பர் 2015 இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தால் விண்ணில் ஏவப்பட்டது. அப்போ இந்த ஆஸ்ட்ரோசாட் வந்து இந்தியா எப்போது விண்ணில் ஏவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 28 செப்டம்பர் 2015. அடுத்தது மூன்றாவது கேள்வி, 6வது சர்வதேச இராணுவ தொழில்நுட்ப மன்றம், அதாவது இராணுவம் 2020 எங்கு நடைபெற்றது? 6வது சர்வதேச இராணுவ தொழில்நுட்ப மன்றம் இராணுவம் 2020 எங்கு நடைபெற்றது? சரியான விடை ரஷ்யா. நேற்று வந்து கேள்வி கேட்டிருந்தேன், ரஷ்யாவின் அதிபர் வந்து புட்டின், தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ. அடுத்து சீனாவுக்கு வந்து ஜி ஜின்பிங், தலைநகர் பெய்ஜிங். ஜப்பான் நாட்டின் தலைநகர் டோக்கியோ. அதே மாதிரி முன்னாள் அதாவது பிரதமர் வந்து ஷின்ஜோ அபே இருந்தார், அவர் உடல் நலக்குறைவால் வந்து அவர் ராஜினாமா செய்தார். தற்போது வந்து இன்னும் ஒரு 10 நாளில் வந்து அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க. அதனால வந்து ஜப்பான் நாட்டு அதிபர் யாருங்கிறது அடுத்த வாரத்தில் தெரிஞ்சிடும். இந்தியாவின் அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த், இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி, தலைநகர் டெல்லி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 4வது கேள்வி, சிஐஐ ஜிபிசி தேசிய எரிசக்தி தலைவர் விருதை வென்ற விமான நிலையம் எது? சிஐஐ ஜிபிசி தேசிய எரிசக்தி தலைவர் விருதை வென்ற விமான நிலையம் எது? இதுக்கு சரியான விடை ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் ஹைதராபாத். அடுத்தது 5வது கேள்வி, ஒடிசாவில் அமா சஹார் மற்றும் ஸ்வச்சா சஹார் ஒடிசா ஆகிய இரண்டு குடிமக்கள் மைய மொபைல் பயன்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒடிசாவில் அமா சஹார் மற்றும் ஸ்வச்சா சஹார் ஒடிசா ஆகிய இரண்டு குடிமக்கள் மைய மொபைல் பயன்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? இது சரியான விடை
நவீன் பட்நாயக், ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக். அந்த மாநிலத்தின் ஆளுநர் யாரு? கணேசிலால். தலைநகர் புவனேஸ்வர். அடுத்தது ஆறாவது கேள்வி, கோவிட்-19 தொற்று நோயை எதிர்த்து போராட இந்தியாவுக்கு ஜப்பான் எத்தனை பில்லியன் ஜப்பானிய எண் வரை அவசர உதவி கடனை நீட்டித்தது? இதுக்கு சரியான விடை 50 பில்லியன் ஜப்பானிய எண். அப்ப ஜப்பான் நாட்டின் நாணயம் எது? எண். தலைநகர் டோக்கியோ. இதெல்லாம் நல்லா ஞாபகம். கோவிட்-19 தொற்று நோயை எதிர்த்து போராட இந்தியாவுக்கு ஜப்பான் 50 பில்லியன் ஜப்பானிய எண் வரை அவசர உதவி கடனை நீட்டித்தது. அடுத்தது ஏழாவது கேள்வி, புதிய மின் சந்தை தளம் அக்ரியோட்டா இந்திய விவசாயிகள் மற்றும் எந்த நாட்டு உணவு தொழில்களுக்கு இடையேயான இடைவெளியை அறிமுகப்படுத்தியது? புதிய மின் சந்தை தளம் அக்ரியோட்டா இந்திய விவசாயிகள் மற்றும் எந்த நாட்டு உணவு தொழில்களுக்கு இடையேயான இடைவெளியை அறிமுகப்படுத்தியது? சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது எட்டாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதம் ஊட்டச்சத்து மாதம் என்று அனுசரிக்கப்பட வேண்டும் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதம் ஊட்டச்சத்து மாதம் என்று அனுசரிக்கப்பட வேண்டும் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சரியான விடை செப்டம்பர் மாதம், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னோம்னா ஊட்டச்சத்து மாதம், நியூட்ரிஷன் மந்த். அடுத்தது ஏழாவது கேள்வி, பெல்ஜியம் கிராண்ட் பிரிக்ஸ் 2020 கார் பந்தய போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? பெல்ஜியம் கிராண்ட் பிரிக்ஸ் 2020 கார் பந்தய போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை லூயிஸ் ஹாமில்டன். லூயிஸ் ஹாமில்டன் வந்து பட்டம் வென்றார். இரண்டாவது இடம் வால்டெரி போட்டாஸ், மூன்றாவது இடம் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், நான்காவது இடம் டேனியல் ரிச்சியார்டோ. இப்போ உங்களுக்கு இதிலிருந்து ஒரு கேள்வி என்னன்னா, பிரபல கார் பந்தய வீரர் லூயிஸ் ஹாமில்டன் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. அந்த நாட்டின் அதிபர், அந்த நாட்டின் நாணயம், அந்த நாட்டின் தலைநகர் என்பதை பற்றியும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. லூயிஸ் ஹாமில்டன் எந்த நாட்டை சேர்ந்தவர், அந்த நாடு எது, அந்த நாட்டின் தலைநகர் எது, அந்த நாட்டின் நாணயம் எது, இந்த நாலு கேள்விக்கும் கீழே சரியான விடை எழுதுங்க. அடுத்தது பத்தாவது கேள்வி, 2020 ஆன்லைன் FIDE செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வென்ற நாடுகள் எது? 2020 ஆன்லைன் FIDE செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வென்ற நாடுகள் எது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் ரஷ்யா இரண்டு நாடுகளும் பகிர்ந்து கொண்டன. இங்க வந்து ஆப்ஷன்ல தப்பா எழுதிட்டேன், இது வந்து ஜப்பான் மற்றும் ரஷ்யா. அடுத்தது 11வது கேள்வி, எந்த மூன்று நாடுகள் இணைந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் முத்தரப்பு சப்ளை செயின் ரெசைலன்ஸ் முன்முயற்சியை தொடங்க ஒப்புக்கொண்டன? எந்த மூன்று நாடுகள் இணைந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் முத்தரப்பு சப்ளை செயின் ரெசைலன்ஸ் முன்முயற்சியை தொடங்க ஒப்புக்கொண்டன? இது சரியான விடை இந்தியா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா. இந்தியா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா. உங்களுக்கு இதுல இருந்து ஒரு கேள்வி என்னன்னா, ஆஸ்திரேலிய நாட்டின் தலைநகர் என்ன, ஆஸ்திரேலிய நாட்டின் நாணயம் எது என்பதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தது 12வது கேள்வி, கான்பூரின், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நகர் கான்பூரின் முதலாவது நகர மெட்ரோ பாதை கட்டுமானத்தில் ஐரோப்பிய முதலீட்டு வங்கி எத்தனை மில்லியன் யூரோ முதலீடு செய்ய உள்ளது? கான்பூரின், அதாவது உத்தரப்பிரதேச தலைநகர், மன்னிக்கும் உத்தரப்பிரதேச தலைநகர் வந்து லக்னோ, உத்தரப்பிரதேச நகர் கான்பூரின் முதலாவது நகர மெட்ரோ பாதை கட்டுமானத்தில் ஐரோப்பிய முதலீட்டு வங்கி எத்தனை மில்லியன் யூரோ முதலீடு செய்ய உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 650 மில்லியன் யூரோ. அடுத்தது 13வது கேள்வி, மத்திய நேரடி வரி வாரியத்தின் தலைவராக உள்ள பிரமோத் சந்திர மோடிக்கு எத்தனை மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டது? மத்திய நேரடி வரி வாரியத்தின் தலைவராக பிரமோத் சந்திர மோடிக்கு எத்தனை மாத காலத்திற்கு பதவி நீட்டிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 6 மாதங்களுக்கு. அடுத்த 14வது கேள்வி, எந்த நாட்டு ரயில்வே கோவிட்-19 நோயாளிகளுக்கு உணவு மருந்துகளை வழங்க
மெட்ஃபோர்ட்டை உருவாக்கியது. எந்த நாட்டு ரயில்வே கோவிட் நோயாளிகளுக்கு உணவு மற்றும் மருந்துகளை வழங்க மெட்ஃபோர்ட்டை உருவாக்கியது? இதுக்கு சரியான விடை இந்திய ரயில்வே. இந்திய ரயில்வே. அடுத்து இந்த காலம் 15வது கேள்வி, தேசிய ஊட்டச்சத்து வாரம் 2020 எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? தேசிய ஊட்டச்சத்து வாரம் 2020 எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 7 வரை. செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 7 வரை. இந்த காணொலியின் கடைசி கேள்வி, த பிக் தாட்ஸ் ஆஃப் லிட்டில் லவ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? த பிக் தாட்ஸ் ஆஃப் லிட்டில் லவ் என்ற குழந்தைகளுக்கான புத்தகத்தின் ஆசிரியர் யார்? சில்ட்ரன்ஸ் புக். இதுக்கு சரியான விடை கரண் ஜோஹர். கரண் ஜோஹர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 1 செப்டம்பர் 2020 மற்றும் 2 செப்டம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 1 செப்டம்பர் 2020 மற்றும் 2 செப்டம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.